பிரதமராக பதவியேற்க தயார். ஜனாதிபதிக்கு அறிவித்தார் சஜித் பிரேமதாசா. புதிய அரசாங்கத்தில் பிரதமராக பதவியேற்க தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அறிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து இதனை அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவுகின்ற சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்து குறுகிய கால அரசாங்கம் ஒன்றை அமைக்க தயார் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவும் மகாநாயக்க தேரர் உள்ளிட்ட சர்வ மத தலைவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்தும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் முன்னணி உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கமைய சில நிபந்தனைகளுக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான அனைத்து கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணியின் கீழ் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கும் ஐக்கிய மக்கள் முன்னணி தலைவர் என்ற வகையில் பிரதமர் பதவியை ஏற்கவும் தான் தயாராக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அந்த கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார்.